அனல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எந்த வாரத்தில் டெலிவரி நடந்தால் குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எந்த வாரத்தில் நார்மலாக டெலிவரி ஆகணும், எந்த வாரங்களுக்கு கீழே குழந்தை பிறந்ததுன்னா அது வந்து குறப்பிரசவமாக இருக்கும், இப்போ 40 வாரங்களுக்கு மேலே குழந்தை பிறக்குதுன்னா அது நார்மல் டெலிவரி நம்மளுக்கு ஆகுமா, இன்னும் 10 நாள் இல்லை 2 நாள் தான் இருக்குது, எனக்கு வலியே வரலன்னா நான் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சீக்கிரமே குழந்தை பிறந்தால் அது வந்து பையனாகவும், ரொம்ப லேட்டான வாரங்கள் ஆக ஆக ஒரு சிலருக்கு 40-42 வாரத்தில் கூட குழந்தை பிறக்கும், அப்படியெல்லாம் பிறந்தால் பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ எந்தெந்த வாரங்களில் குழந்தை பிறந்ததுன்னா எந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் இருக்குங்கிறலாம் நம்ம பார்த்துடலாம். 20-25 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைக்கு வந்து நரம்பு செல்கள்லாம் இன்னுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஒரு சில குழந்தைங்களை வந்து 40 வாரங்கள் வரைக்குமே இன்குபேட்டரில் வைக்க சொல்லிடுவாங்க. எந்த வாரத்தில் குழந்தை பிறந்தான்னா 20-25 வாரங்களில் குழந்தை பிறந்ததுன்னா 7 வாரத்தில் இருந்து 38 வாரத்தில் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஏர்லி டேர்ம்னு சொல்லுவாங்க. அதுவே ஃபுல் டேர்ம்னா 39 வாரத்திலிருந்து 40 வாரங்களை வந்து ஃபுல் டேர்ம்னு சொல்லுவாங்க. 40 வாரத்தில் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதை லேட் டேர்ம்னு சொல்லுவாங்க. அதுவே 41 வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதை போஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்மளுக்கு எந்த வாரத்தில் டெலிவரி ஆகணும்னா 39 வாரத்தில் டெலிவரி ஆகணும். என்ன காரணத்தினாலனா 38 வாரம் வரைக்குமே குழந்தையோட நுரையீரல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். எல்லா உறுப்புகளுமே முழுமையாக வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு 38 வாரங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வேணும். மேபி உங்களுக்கு 38 வாரத்தில் குழந்தை பிறந்தா கூட ரொம்பவே சேஃப் தான். அப்போ 31 பிறந்தா சேஃப் இல்லையான்னு நிறைய பேர் கேட்கலாம். நார்மலாக 32 வாரத்தில் இருந்து கூட நம்மளுக்கு குழந்தை பிறக்கலாம். 32 வாரத்துலேருந்து குழந்தை பிறக்கும்போது ஏதாவது இப்போ நுரையீரலாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டாக்டர்ஸ் வந்து பேபிக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, அதுலேயே வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிரும். இருந்தாலும் நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ள வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்காதுல்ல, அதுதான் இயற்கையான வளர்ச்சி. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் 38 வாரம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டெலிவரி பெயின் எதுவுமே வரல, எனக்கு 39 வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து தான் டெலிவரி பெயின் வரணும்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ரொம்ப அதிகமான குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னா 39 வாரத்தில் பிறக்கும் குழந்தைகள் தான். கீழே குழந்தை பிறந்ததுன்னா அதாவது 27, 26, 25, 3, 22 இந்த வாரங்களில் குழந்தை பிறந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஒரு வாரம் தான் ஆகுது, 4 நாள் தான் ஆகுது, இன்னும் டெலிவரி பெயினே வரல, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஹாட் வாட்டரில் வந்து நல்லா குளிக்கணும், அதுவும் விளக்கெண்ணை வந்து அப்ளை பண்ணி குளிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்த அளவு விளக்கெண்ணை வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவு குழந்தை ஈஸியாக ஹெட் ஆன் பொசிஷனும் வந்துடும், சீக்கிரம் நம்மளுக்கு டெலிவரியும் நடந்துடும். ஏன்னா விளக்கெண்ணை தேய்க்க தேய்க்க உங்களோட இடுப்பெலும்புகள் ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிச்சிடும், நல்லா வளைஞ்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகும் பொழுது ஈஸியாக குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் வந்து ஈஸியாக இடுப்பெலும்புக்குள்ளே போகிறதுக்கு இந்த விளக்கெண்ணை வந்து ரொம்பவே முக்கியமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் மழை காலங்கிறதுனால ரொம்ப அதிக நேரம் அப்ளை பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா போட்டு மசாஜ் பண்ணி விடலாம். உங்களுடைய வயிற்று பகுதி, 2 இடுப்பு பகுதி, உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி, இதை அப்ளை பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் வந்து பூண்டு பால் வந்து குடிக்கலாம். பூண்டு பால் குடிக்கிறதும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நார்மலாக சாப்பிடும்போது சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதும் அதுவும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அதிகமாக உங்களால் எடுத்துக்க முடியலாட்டி கூட ஒரு 1/4 ஸ்பூனோ இல்லை ஒரு 10 டிராப்ஸ் கூட டெய்லி ஊற்றி சாப்பிடுங்க. அதுவும் வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து ரொம்ப இலக்கம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சோம்பு கஷாயம் குடிக்கலாங்க. சோம்பு கஷாயம் வந்து எந்த மாதத்திலிருந்து குடிக்கணும்லாம் கேட்டிருந்தாங்க, 8வது மாதத்திலிருந்து குடிக்கலாம். நார்மலாக இப்போ எனக்கு பெயினே வரல, நான் என்ன தான் பண்ணணும்னு கேட்குறவங்களாம் சேரில் நார்மலாக ப்ரெக்னன்சி உமன்ஸ் உட்காரவே கூடாது, கீழே தரையில் தான் 2 கால்களையும் நீட்டி தான் உட்காரணும். நீங்கள் சேரில் உட்காந்தாலே உங்களுக்கு கால் வீக்கம் ரொம்ப அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு இடுப்பெலும்புகள் வந்து அந்த விரிஞ்சு கொடுக்குற அந்த தன்மையே போயிடும். நார்மலாக கொஞ்சம் நீங்கள் வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் விரிவடைகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேரில் உட்காரும் பொழுது அந்த விரிவடைகிறது நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு நார்மலாக இந்தியன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது.
அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, நாட்டு வாழைப்பழம் அல்லது செவ்வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது கூட இதெல்லாம் கூட நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர முருங்கைக்கீரை சூப் நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக நான் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் நான் முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவே ஈஸியாக வித்தின் 15 டேஸ்லேயே நான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இதை நிறைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். நான் எப்படி முருங்கைக்கீரை சூப் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, ஒரு கை முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, ரொம்ப கம்மியான அளவு இருந்துக்கிட்டால் போதும். ஒரு தடைக்கு 3 தடவை வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன பச்சை பச்சை புழுக்கள் வந்து இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. நான் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவேன். எனக்கு தேவையான மிளகு வந்து நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போடாமல் மிளகு தட்டி போடுவேன். இப்போ ஜீரக கஷாயம் குடித்த மாதிரி ஆயிடுச்சு, இதில் முருங்கைக்கீரை கஷாயம் குடித்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மிளகு நமக்கு ஏதாவது தொண்டை கரகரப்பு இருந்தால் கூட இதெல்லாம் ஈஸியாக சரியாயிடும். இது முருங்கைக்கீரை சூப் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பனிக்கூடத்தோட நீர் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை விட நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டெய்லி உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறதுனால எனக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னா, நீங்கள் டெய்லி கூட குடிக்கலாம். என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் நான் டெய்லி தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து ஹீட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அதுக்காக 2 டம்ளர் 3 டம்ளர்லாம் குடிக்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அல்லது 1/4 டம்ளர், மேக்ஸிமம் 1 டம்ளர் அந்தளவு குடித்தாலே போதும். இது எந்த டைமில் குடிக்கலாம்னா, வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை எனக்கு வெறுவயத்தில் குடிக்கலாம் பிடிக்காதுன்னா, ஒரு 11 மணிக்கு சூப் மாதிரி போட்டு குடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர செவ்வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. ஆல்ரெடி நான் செவ்வாழைப்பழம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவே நான் தனியாக போட்டிருக்கேன். இதை தவிர நீங்கள் வாக்கிங் நீங்கள் போகலாம். வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. அதில் 1/2 மணி நேரம் காலையிலையும் ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் போங்க. இல்லை காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம், அந்த மாதிரி கூட வாக்கிங் போனால் கூட ஈஸியாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். மாடிப்படி ஏறி இறங்கலாம். ரொம்ப சேஃபாக ஏறி இறங்கணும். மாடிப்படி மட்டும் ரொம்ப வலிக்கிடக்கூடாது. கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் ஏறுங்க. அடுத்த நாள் ஒரு 7 டைம் ஏறுங்க. அதுக்கடுத்து 10 டைம் ஏறுங்க. அந்த மாதிரி ஏறினாலே நம்மளுக்கு ஈஸியாக பெயின் வந்துடும். இதை தவிர எனக்கு ரொம்ப பெயினே வரலங்கிறவங்க சோம்பு கஷாயம் குடிச்சிட்டு நல்லா இந்த டக்வாக் மாதிரி பண்ணுங்கள். டக்வாக் பண்ணும்பொழுதும் ஈஸியாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அதை தவிர்த்து பட்டர்ஃப்ளை யோகா பண்ணும்போதும் நம்மளுக்கு பெயினே வரலாட்டி நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 டேஸ் வந்து கண்டினியூஸாக, அதுக்காக ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக கர்ப்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆகிடும். இதை தவிர கணவன் மனைவி கூட சேர்ந்து இருக்கலாம். உங்களுக்கு 8th மந்த் ரன்னிங் ஆகிட்டு இருந்ததுன்னா பண்ணலாம். 8th மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிடணும். 20 கிலோவுக்கு 1 லிட்டர் வந்து நம்ம தண்ணீர் எடுத்துக்கணும். மேபி நீங்கள் 80 கிலோ இருந்தீங்கன்னா 4 லிட்டர் கம்பல்சரியாக எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்தளவு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். என்ன காரணம்னா, குழந்தை வந்து நல்லா ரொட்டேட் ஆகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் தேவையான அந்த வலுவழுப்பு தன்மை வந்து நம்ம பாடியில் வந்து தண்ணீர் சத்தோட அளவு அதிகமாக இருக்கும் பொழுது தான் அந்த வலுவழுப்பு தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து கஷ்டப்பட்டாவது தண்ணீர் குடிச்சுக்கோங்க. இதெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆண் குழந்தை வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் பிறக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 40 வாரமோ இல்லை 38-39வது வாரம் கழிச்சிட்டாலே உனக்கு கண்டிப்பாக பெண் குழந்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா வாரங்கள் அதிகமாகும் போது லேட்டாக வந்து பிறந்ததுன்னா அது பெண் குழந்தையும், சீக்கிரம் வந்து பிறந்ததுன்னா அது ஆண் குழந்தையும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் எந்த வாரத்தில் டெலிவரி ஆக போகுதுன்னு டிசைட் ஆகும். குழந்தை அதே மாதிரி குழந்தையோட மூமெண்ட்டை பொறுத்தும், குழந்தை வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை சி செக்ஷன் ஆகுமா, குழந்தை வந்து முதல்ல பிறக்குமா இல்லை குழந்தையோட நிலைகளை வச்சுமே நம்ம முன்னாடி பிறக்குமா இல்லை லேட் ஆகுமா அந்த மாதிரியும் இருக்குது. ஒரு சிலர் வந்து பீரியட்ஸ் டேட் வந்து கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால் கூட 1 வீக் வந்து கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகலாம். ஒரு சிலருக்கு சரியாக சொல்லாதனால கூட 1 வீக் வந்து முன்னாடியே பிறக்கலாம். வாரங்களை வச்சு எந்த வாரத்தில் பிறந்தா, முன்னாடி பிறந்தாலும் ஆண் குழந்தை பிறக்கலாம் பெண் குழந்தையும் பிறக்கலாம், லேட் ஆனால் கூட ஆண் குழந்தையும் பிறக்கலாம் பெண் குழந்தையும் பிறக்கலாம். வாரத்தை வச்சு நம்ம இந்த குழந்தை தான் அந்த குழந்தை தான் நம்மளால சொல்ல முடியாது. நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து தான் அது மாறுபடும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்